சோ இது வந்து நம்ம பேலன்ஸ்டா இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா ஸோ பேலன்ஸ்டாக அப்படின்னா சி டூ அதாவது கார்பன் ரெண்டு இருக்கு இந்த பக்கம் கார்பன் ஒன் தான் இருக்கு ஓகேங்களா சோ என்ன பண்ணுற அப்படின்னா இந்த இடத்துல டூ அப்படின்னா போறேன் ஓகேங்களா டூ போடும்போது போது பாத்தீங்க அப்படின்னா கார்பன் டூ ஆயிடுச்சு ஆக்சிஜன் ஹைட்ரஜன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் ஹைட்ரஜன்ஸ் இருக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா டூ ஹைட்ரஜன்ஸ் தான் இருக்கு ஸோ அப்படின்னா டூ ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது போடுறேன் ஓகேங்களா சோ ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் அப்படிங்கிறது பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆக்சிஜன்ஸ் இருக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா டூ இன்டூ டூ ஃபோர் ஃபோர் பிளஸ் டூ சிக்ஸ் ஆக்சிஜன்ஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ சிக்ஸ் ஆக்சிஜன்ஸ்க்கு நம்ம த்ரீ அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்மளோட கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டூ கிலோகிராம் ஆஃப் எத்ரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஹவு மச் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் நம்மளுக்கு தேவை அப்படின்னு நம்ம கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு தெரியும் பை ஸ்காட்சோமெட்ரிக் கோஎஃபிஷன்ஸ் வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சி டூ ஓகேவா ஓகே தான் ஸோ இதோட மாலிகுலர் சாரி மோலார் மாஸ் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணுவோமா ஸோ மோலார் மாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்பனுக்கு வந்து டுவெல் ஸோ அப்போ டூ கார்பன்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் பிளஸ் ஃபோர் ஹைட்ரஜன்ஸ் இருக்கிறதுனால நம்ம டுவெண்டி எயிட் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா டுவெண்டி எயிட் கிராம்ஸ் ஆஃப் எத்திரி நம்ம எடுத்துக்கோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா என்ன சொல்ல போறோம் அதோட மாஸ் கல்குலேட் ஓகேங்களா இருக்கோம் ஓகேங்களா வச்சு இது வந்து ஒன்லி ஒன் மாஸ் இல்லையா ஒன் ஓகேங்களா டுவெண்டி எயிட் கிராம்ஸ் சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜனுக்கு சிக்ஸ்டின் ரெண்டு ஆக்சிஜனுக்கு தேர்ட்டி டூ சோ இதுல பாத்தீங்கன்னா அதோட மாஸ் கல்குலேட் பண்ணுவோம் டூ அப்படின்னு வரும் ஓகேங்களா த்ரீ இன்டி டூ பாத்தீங்க

ஆக்சிஜன் எவ்வளவு தேவை பார்த்தீங்க அப்படின்னா நைன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோகிராம் நமக்கு தேவைப்படும் ஓகேங்களா சோ யூனிட் அப்படிங்கறத சேஞ்ச் பண்ணிருக்கோம் சோ அது ஒன் டிஜிட் அப்புறம் வந்து டிசிமல் பாயிண்ட் இருக்கனால இதையும் ஒன் டிஜிட் அப்புறம் டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு ஓகேங்களா சோ இப்ப ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா நைன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோகிராம் சோ நைன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோகிராம் சி ஆப்ஷன் ஓகேங்களா சோ ஆப்ஷன் சி ஓகேவா So problem number 2 0.24 கிராம்ஸ் ஆஃப் வாலடைல் gases ஓகேங்களா so வாலடைல் gases eduthirukanga அப்பான் வேப்பர் எஸேஷன் गिव्स 45 ml ஆஃப் வேப்பர்ஸ் அப்படினு சொல்லிட்டாங்க ஓகேங்களா சோ @ntp அதாவது நார்மல் ரூம் நார்மல் ரூம் टेंपरेचर அண்ட் பிரஷர்ஸ்ல இருக்கு ஓகேங்களா சோ வாட் will be the வேப்பர் டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஓகேங்களா சோ நம்ம வேப்பர் டென்சிட்டி அப்படிங்கிறது நம்ம แก๊ஸ்க்கு தான் கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா வெட்ரி ஓகேங்களா சோ இப்போ பாத்தீங்க அப்படினா நமக்கு மாஸ் அதாவது அந்த வாலடைல் கேஸ் அப்படினா என்ன மீனிங் அப்படிங்கறத கேட்டிங்க அப்படினா நம்ம வந்து แก๊ஸ் líquட் ஸ்டேட்ல இருக்கும் சோ எடுத்து நீங்க ஓபன் அட்மாஸ்பியரிக் பிரஷர்ஸ் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர்ஸ்ல வச்சிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடும் வந்து நம்ம வாலடைல் கேசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா சோ இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் கிராம்ஸ் எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா சோ இப்போ மாஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் கிராம்ஸ் எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா சோ அப்பான் வேப்பரைசேஷன் கிவ்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் எம் ஆஃப் வேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா சோ அப்போ அதோட வால்யூம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க ஓகேங்களா சோ ஃபார்ட்டி ஃபைவ்

ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு பார்த்துருக்கும் ஸோ கேசஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா வேப்பர் டென்சிட்டி அப்படிங்கிறது அதோட ரிலேட்டிவ் டென்சிட்டியாக சொல்லியிருக்கும் ஸோ வேப்பர் டென்சிட்டி நம்ம எப்படி கல்குலேட் பண்ணிப்போம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிவிட் பி டென்சிட்டி ஆஃப் த ஹைட்ரஜன் கேஸ் அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ஸோ அப்போ டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா நம்ம டென்சிட்டி அப்படிங்கறது எப்படி கல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டென்சிட்டி இஸ் இக்கல் டு மாஸ் பை வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஓகே மாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் கிராம்ஸ் டிவைடட் பை ஃபார்ட்டி ஃபைவ் மில்லி லிட்டர் அப்படின்னு இருக்கு ஓகேங்களா ஸோ மில்லி அப்படிங்கிறது நான் வந்து

த்ரீ ஆட்டம்ஸ் ரெசென்ட் ஆயிருக்கு ஓகேங்களா அதனால வந்து ட்ரை அட்டாமிக் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ அப்படிங்கறது அவங்களே கொடுத்துட்டாங்க ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஒன் மோல்ஸ் அப்படிங்கறது அவங்க கொடுத்துட்டாங்க ஓகேங்களா சோ நம்ம என்ன கேக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிங்கறது கேட்டுக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கண்டுபிடிச்சாலே ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சோ இது கூட வந்து நம்ம ஜீரோ சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ அதாவது அவகாட நம்பர் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா சோ அவகாட நம்பர்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ டூ சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ டூ இன்ட்டு டென் டு பவர் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம் அதாவது ஒரு மொழிக்கு பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஆட்டம்ஸ் அப்படிங்கிற பெர்சென்ட் ஆயிருக்கு இல்லையா ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் இன்ட்டு த்ரீ இன்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ டூ இன்ட்டு டென் டு பவர் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு சப்ஸ்ட் பண்ணுறது ஓகேங்களா ஸோ இது வந்து மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எயிட்டீன் அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ ஜீரோ பாயிண்ட் ஒன் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு த்ரீ செல் எயிட்டீன் ரைட் ஸோ ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் இன்ட்டு டென் டு பவர் ஆஃப்

ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ சிக்ஸ் பார்க்குவன் ஓகேங்களா சோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ப்ராப்ளம் நம்ப ஃபோர் விச் ஒன் ஹாஸ்மம் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் சோ எது வந்து மேக்ஸிமம் மாலிகுல்ஸ் இருக்கு அப்படிங்கறது கேட்டுருக்காங்க ஓகேங்களா சோ எது குடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா நைட்ரஜன் ஹைட்ரஜன் ஆகிஜன் அண்ட் என் அப்படிங்கிறது நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எதுக்கு வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்மள கண்டுபிடிக்கல நம்பர் ஆஃப் எதுக்கு வந்து அதிகமான மோல்ஸ் இருக்கும் அதை வந்து நமக்கு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸும் அதிகமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம நேற்று லெக்சர்ஸ் அதாவது லெக்சர்ல நம்ம பார்த்தோம் இல்லையா

மோலார் மாஸ் ஆஃப் என் ஓ அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் பை சிக்ஸ் ஓகேங்களா சிக்ஸ்டீன் பை டூ நம்ம சொல்றோம் ஓகேங்களா சிம்பிளே பண்ணால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா சோ இதுல பார்த்திங்க எதுக்கு வந்து ஹையஸ்ட் நம்பர் அதுக்கு வந்து மேக்ஸிமம் ஆஃப் இருக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியும் ஓகேங்களா சோ எதுக்கு ஹையஸ்ட் நம்பர் இருக்கு ஹைட்ரஜன் சோ ஹைட்ரஜன் அப்படின்னா நம்பர் மாலிகுல்ஸ் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படினா தி அமௌண்ட் ஆஃப் ஜிங்க் रिक्वायर्ड டு प्रोड्यूस 224 ml ஆஃப் H2 கேஸஸ் அட் STP ஆன் ட்ரீட்மென்ட் வித் டைலூட் H2SO4 ஓகேங்களா சோ இன் ஷார்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படிን கேட்டிங்க அப்படினா சோ ஜிங்க் அப்படிங்கறத எடுத்துட்டாங்க ஜிங்க் रिक्वायर्ड டு प्रोड्यूस

லிட்டர்ஸ் அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு ஸோ ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் பவர் ஆஃப் மைனஸ் டூ பை மோலார் வால்யூம் மோலார் வால்யூம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் லிட்டர் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா ஸோ லிட்டர் பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு என்னன்னு ஸோ ஒன் இன்டூ தி ஆஃப் மைனஸ் மோல்ஸ் அப்படிங்கறது நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா சோ நமக்கு கேட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்போ அமௌண்ட் ஆஃப் ஜிங்க் ரெக்யூட் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கிராம்ஸ்ல குடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ அப்போ இவ்ளோ மோல்ஸ் வந்து நமக்கு ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கறது ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ அதை நம்ம கிராம்ல கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ்வல் டு மாஸ் பை கிவ மாஸ் டிவைட் பை மோலார் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோ அப்போ மோலார் மாஸ் கூட மன்ட்லி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு கிராம்ஸ்ல கிடைச்சணும் இல்லையா சோ அப்போ வந்து மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது நம்பர் டூ சோ வந்து டூ கூட மென்ட்லி பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா டூ இன் டூ டென் டூ தி பவர் ஆஃப் மைனஸ் டூ

ஹைட்ரஜன்ஸ் அதை நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ண ஓகேங்களா ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் கிராம்ஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஸோ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர் ஓகேங்களா சோ கிவன் அப்படிங்கறது நம்ம ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு எழுதிட்டோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது நம்ம கேல்குலேட் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாஸ் அப்படிங்கறது கூட ரிலேட் பண்ணி ஸோ நம்ம ஸ்காச்சிய மெட்டீரியோட இதோட மாசையும் ரிலேட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம் ஓகேங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா போரான் ஹேஸ் அ டூ ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ் போரான் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க கேல்குலேட் தி

மாஸ் நம்பரே நம்ம எடுத்துப்போம் ஓகேங்களா சோ பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாஸ் பாத்தீங்க அப்படின்னா டென் நம்ம சொல்லுவோம் சோ இன்டூ நம்பர் ஆஃப் ஆட்டம் ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ஆட்டம்ஸ் நைன்டீன் ஆட்டம் பிரெசெண்ட்டாக இருக்கு இல்லையா சோ நைன்டீன் பர்சன்டேஜ் அதுதான் மீனிங் ஓகேங்களா சோ ஹண்ட்ரட் இன்டூ நைன்டீன் ப்ளஸ் எம் டூ எம் டூங்கிறது அப்படின்னா லெவன் லெவன் மாஸ் அதோட மாஸ் நம்பர் லெவன் சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா எம் டூ அப்படிங்கிறது எயிட்டி ஒன் அதாவது நூறு மாலிகூல்ஸ்ல எயிட்டி ஒன் மாலிகூல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா

ரிமைண்டர் ஒன் டென் எயிட்டி ஒன் டெவிடட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா சோ ஹ ஹண்ட்ரட் டெபிட் ஒன் அப்படின்னு கேட்டிங்க அப்படிய டூ டிசிமல் பாயிண்ட்ஸ் தள்ளி வருவாங்களே ஆசோ ஆன்சர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சோ டென் பாயிண்ட் எயிட் ஒன் ஓகேங்களா சோ ஆவரேஜ் அடாமிக் மர்ஸ் ஆஃப் போராத்தீங்க அப்படின்னா டென் பாயிண்ட் எயிட் ஒன் அப்படின்னு நம்ம சொன்னோம் சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல டென் பாயிண்ட் எயிட் அப்படிங்கறது ஓகேங்களா ஓகே டென் ஆப்ஷன் ஏஜ் ரைட் ஆன்சர்

மாலிகுலர் வெயிட் ஓகேங்களா ஸோ மாலிகுலர் வெயிட் அப்படிங்கிறது மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் செவன் டூ ஜீரோ ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஓகே தான் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ ஃபோர் பெர்சன்டேஜஸ் ஆஃப் அயான் பிரசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லிட்டாங்க இல்லையா ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா திஸ் டோட்டல் வெயிட்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சிக்ஸ் செவன் டூ ஜீரோ ஜீரோ இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ ஃபோர் அப்படிங்கிறது பெர்சன்டேஜ்ல இருக்கலையே அப்சர்வ் பண்ண வந்து டிவைட் பை ஹண்ட்ரட் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹவு மச் அயான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம கேட்டுக்காங்க இல்லையா ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் செவன் டூ ஜீரோ ஜீரோ பெர்சன்டேஜ் அதாவது தட் மச் மாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஹவு மச் ஆஃப் மாஸ் பை அயான் அதாவது அயான் பை மாஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அப்போ இவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹவு மச் மாஸ் ஆஃப் அயான் பிரசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் அயான் இருக்கு பிரசென்ட் ஆயிருக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது ஓகேங்களா அவ்வளோ அவ்வளோ மாசஸ் நமக்கு பிரசென்ட் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ ஒரே ஒரு மாஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அயானோட மாஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ டோட்டல் மாஸ் ஆஃப் அயான்ஸ் அப்படிங்கிறது இவ்வளோ அப்படின்னா ஸோ டிவைட் பை ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு போட்டா வச்சுக்கோங்களா சோ நம்மளுக்கு ஹவு மச் ஆஃப் அயான் அப்படிங்கிறது பிரசென்ட் ஆயிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளை பண்ணும்போது ஃபிஃப்டி சிக்ஸ் ரைட் ஸோ ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் முடியணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சிக்ஸ் வந்து நம்ம ஃபோர் ஆல் மட்டவே போகணும் இல்லையா ஸோ ஃபோர் ஆல் வரும் போது அப்படின்னா ஃபோர் டூ ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ நம்பர் ஆஃப் அயான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பர் பர் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் அயான் இருக்கும் ஓகேங்களா ஆப்ஷன் ஓகேங்களா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா

ஏரில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் மிக்சர்ஸ் இருக்கும் அதாவது ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதனால பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன் லிட்டர் அதாவது ஒன் லிட்டர் ஆஃப் ஏர் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் பெர்சன்டேஜஸ் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் அப்படிங்கிறது பிரசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஹவு மச் லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்ஸிஜன் பிரசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது வால்யூம் ஆஃப் ஆக்ஸிஜன் அந்த ஒன் லிட்டர் எவ்வளோ பிரசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன் லிட்டர் மல்டிப்ளைட் பை

ஸோ இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வால்யூம் தான் கிடைச்சிருக்கு சோப் வந்து வால்யூம் டிவிடட் பை மோலார் வால்யூம் அப்படின்னு நம்ம சப்ஸ்டீட் பண்றோம் ஓகேங்களா சோ மோலார் வால்யூம் அப்படிங்கிறது டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் லிட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோப்பர் ஜீரோ பாயிண்ட் டூ ஒன் லிட்டர்ஸ் டிவிடட் பை சோ டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் லிட்டர் பர் மோல் ஓகேங்களா சோ இத சிம்ப்ளே பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹவு மச் ஆஃப் மோல் பிரசண்டிய இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஓகேங்களா சிம்ப்ளே பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா விஸ் மச் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன்

செலினியமும் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா தென் மினிமம் மாலிகுலர் வெயிட் ஆஃப் பெர் ஆக்சிடைஸ் சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா நம்ம எப்படி கால்ட் பண்ணுவோம் அப்படின்னு பெர்சன்டேஜ் கம்போஷன்ஸோட நம்ம பண்ண போறோம் ஓகேங்களா பாத்தீங்க அப்படின்னா நம்ம படிச்சிருக்கோம் டிவிட் பை மோலார் வகையில படிச்சிருக்கோம் எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தட் பர்டிகுலர் element divided பை ஹவு மச் அதாவது டோட்டல் மாஸ் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம் ஓகேங்களா சோ இந்த நமக்கு டோட்டல் மாஸ் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கல அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம மோலார் மாஸ் ஆஃப் தட் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஓகேங்களா செலினியம் அப்படின்னா நமக்கு செவன்டி எயிட் ஃபோர் ஓகேங்களா செவன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் டிவிடட் பை மோலார் மாஸ் அப்படிங்கிறது நம்ம மோலார் மாசிலேயே வச்சுக்கோம் ஏன்னா மோலார் மாஸ் ஆஃப்

டென் அப்படின்னு சொல்லி எழுதலாம் ஓகேங்களா சார் டுவெல் மந்த்ல போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எயிட் சிக்ஸ்டீன் ரிமெண்டர் ஒன் டூ பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் அப்படின்னு நம்மளுக்கு வந்துருக்கு ஓகேங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன் ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ சிம்ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸோ ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இன்ட்டு டென் இன் டூ கிராம் பர் மோல் அப்படிங்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாலோ மாஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா ஸோ கிராம் பர் மோல் தான் நம்மளோட ஆன்சர்ஸாக இருக்கும் ஓகேங்களா ஸோ பட் ஆனால் ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ்ல இல்ல பட் ஆனா பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ இது இதுக்கப்புறம் டெசிமல் அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டாங்க இல்லையா சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டெசிமல் பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் ஜீரோ இதுக்கு அப்புறம் நம்ம கொண்டு போகிறோம் ஓகேங்களா ஸோ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரைட் சைடுல இருக்கு ரோ ரைட் சைடுல இருந்து நம்ம லெஃப்ட் சைடுல கொண்டு போக பாத்தீங்க அப்படின்னா நம்ம பவர் இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லையா சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா பவர் டென் டூ அப்படின்னு இருக்கு ஓகேங்களா ஸோ டென்ட்டு பவர் ஆஃப் டூ ல இருக்கு நம்ம பவர் வந்து டூ டைம்ஸ் ரைஸ் பண்ண போறோம் ஏன்னா டூ டெசிமல் பாய்ண்ட்ஸ் முன்னாடி தள்ள போனேன். இல்லையா சோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் எயிட் இன்டூ பவர் ஆஃப் ஃபோர் கிராம் பர் மோல் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆன்சர் ஓகேங்களா சோ ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நம்மளுக்கு டென் டு பவர் ஆஃப் கிராம்ஸ் தான் ஓகேங்களா சோ ரைட் ஓகே சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா

எக்ஸஸ் ஓகேங்களா ஸோ எக்ஸஸ் ரேஜென்ட் எது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்காங்க ஸோ அப்போ லிமிட்டிங் ரேஜென்ட் எது அப்படிங்கறது நம்ம ஃபஸ்ட் கண்டிப்பா இல்லையா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா அப்படின்னா மெக்னிஷியம் மெக்னிஷியமோட அட்டாமிக் வெயிட் பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா சோ பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம கிவன் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம் ஓகேங்களா சோ கிவன் பார்த்திங்க அப்படின்னா ஒன் கிராம்ஸ் எடுத்துக்காங்க அண்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் கிராம்ஸ் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்காச்சியோமெட்ரிக் கல்குலேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா கிவன் ஈக்வேஷன்ஸ் பேலன்ஸ்டா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம் ஸோ பேலன்ஸ்டா இருக்கா கேட்டிங்க அப்படின்னா ஒரு மெக்னிஷியம் ஒரு இருக்கு இருக்கும் ஸோ ஆக்சிஜன் அப்படிங்கிறது ரெண்டு இருக்கு இல்லையா ஸோ ஆக்சிஜன் பக்கம் ஒன்றா இருக்கா ஸோ அப்ப நான் என்ன பண்ணுறேன் இந்த அப்படின்னு நான் போட்டுட்டேன் கீழா ஸோ ஆக்சிஜன் இடத்துல டூ போயிடுச்சா அப்படின்னா மெக்னீஷியம் அப்படிங்கறதும் டபுளப் ஆயிருக்கும் ஸோ இந்திய மெக்னீசியம் அப்படிங்கிறது நான் டூ அப்படின்னு சொல்லி போட்டேன் கேக்கலா ஸோ பச்சியோமெட்ரி அதாவது ஸ்காச்சோமெட்ரீட கோயிஷியன்ட் வச்சு அதோட மாஸ் நம்ம கம்பேர் பண்ண அப்படின்னா ஒரு மெக்னீசியம் மாஸ் பாத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஸோ அப்போ ரெண்டு மெக்னீஷியம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் கிராம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா சோ அப்ப ஆக்சிஜன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சிஜனுக்கே சிக்ஸ்டீன் அப்ப ரெண்டு ஆக்சிஜன் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி டூ கிராம்ஸ் ஓகேங்களா சோ இன் ஷார்ட் இது என்ன ரெப்ரெசென்ட் பண்ணது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் கிராம்ஸ் ஆஃப் மெக்னீஷியம்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தேர்ட்டி டூ கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது ஓகேங்களா ஓகே டன் சோ இதை தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எதுக்கு ஹவு மச் மாஸ் நமக்கு தேவை அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ண போறோம் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் ஒன் கிராமுக்கு எவ்வளவு ஆக்சிஜன்ஸ் தேவை அப்படிங்கறது நான் கால்குலேட் பண்ண போறேன் சோ ஒன் கிராமுக்கு நான் கால்குலேட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தேர்ட்டி டூ டிவைடட் பை 48 கிராம்ஸ் ஓகேங்களா சிப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பை டுவல் அப்படின்னு வரும் ஓகேங்களா சோ இதை வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பி ஃபோரால் டிவைட் பண்ணலாம் இல்லையா டூ டிவைட் பை த்ரீ ஓகேங்களா சோ அப்ராக்ஸிமேட்லி சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி அப்படின்னு வரும் அப்போ எயிட்டீன் அதாவது சிக்ஸ் அப்படிங்கிறது திரிபி டுவெண்ட்டி அப்படின்னு வரும் சிக்ஸ் அப்படின்னு போயிட்டே இருக்கும் நம்ம சிக்ஸ் சிக்ஸ் செவன் அப்படின்னு நம்ம ஓகேங்களா சோ அப்போ மச் ஒன் கிராமுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் செவன் கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை ஓகேங்களா சோ நம்ம கவன்ல பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் கிராம்ஸா நம்ம எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா சோ இப்போ ரெக்யூர்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது இது பட் ஆனால் நம்ம எடுத்துக்கிட்ட அமௌண்ட் கம்மியா இருக்கு ஸோ அப்போ ரெக்யூட் அமௌண்ட் விட நம்ம கம்மியா இருந்தா என்ன சொல்லுவோம் சொல்லுவாங்க லிமிட்டிங் ரியேஜன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அப்போ லிமிட்டிங் ரேஜன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓகேங்களா சோ லிமிட்டிங் இங்கே ஆக்சிஜன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா ஸோ நம்மள என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க எது வந்து எக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அப்போ மெக்னீஷியம் அப்படிங்கிறது தான் எக்ஸஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ அப்போ மெக்னீஷியமுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு ஸோ அப்போ பி ஆப்ஷனும் கிடையாது டி ஆப்ஷனும் கிடையாது ஸோ ஆக்சிஜன்ஸ் தான் மெக்னீஷியமுக்கு ரெண்டு தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மெக்னீஷியம் ஹவு மச் தேவை அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் கிராம்ஸ்க்கு ஹவு மச் ஆஃப் மெக்னீஷியம்ஸ் தேவை அப்படிங்கிறது நம்ம கேல்குலேட் பண்ணுமா ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸோ சிம்லர் அதே இக்வேஷன்ஸ் நான் எடுத்து இங்கே எழுதிக்கிறேன் ஓகேங்களா ஸோ மெக்னீஷியம் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ்

ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸஸ் எக்ஸஸ் ஆஃப் மெக்னீஷியம்ஸ் நம்மளுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ சிம்பிளே பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் கிராம் ஆஃப் மெக்னீஷியம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா டென் கிராம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் ஓகேங்களா ஸோ ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன்ஸ் அப்படிங்கிறது அவங்க எடுத்துட்டாங்க ஸோ ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன்ஸ் அப்படிங்கிறது அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஓகேங்களா ஸோ இது ரெண்டோட மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிவன்ல வந்து டென் கிராம்ஸ் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் கிராம்ஸ் ஓகேங்களா

ஒன் அப்படிங்கிறத அர்த்தம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேலன்ஸ் பண்ண போறோம் இல்லையா ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்ஸிஜன் இங்கே ரெண்டு இருக்கு இல்லையா ஸோ அப்போ நான் டூ அப்படின்னு போட்டேன் அப்போ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஃபோராக மாறிடுச்சு ஸோ இப்போ இங்கேயும் நான் டூ அப்படிங்கிறது போட்டேன் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ கிவன் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்காச்சியோமெட்ரிக் கேல் ஸ்காச்சியோமெட்ரிக் கோஃபிஷன்ஸ் வச்சு அதோட மாஸ் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் ஸோ மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டூ ஹைட்ரஜன்ஸ்க்கு டூ அப்போ டூ சாரி டூ ஹைட்ரஜன்ஸ்க்கு டூ அப்போ டூ இன்ட்டு டூ சார் ஃபோர் அதாவது ஃபோர் கிராம் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் நம்ம எடுத்துக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு தேர்ட்டி டூ கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் நம்மளுக்கு தேவை ஓகேங்களா ஓகே தான் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம டென் கிராம்ஸ் அப்படிங்கிறது நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் இல்லையா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒன் கிராம் கேல்குலேட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி டூ டிவைட் பை ஃபோர் தேர்ட்டி டூ பை ஃபோர் அப்படிங்கிறது எயிட் கிராம்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ ஒன் கிராம்க்கு எயிட் கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது ஸோ அப்போ டென் கிராம்ஸ்க்கு நான் கேல்குலேட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டென் கிராம்ஸ்க்கு எயிட்டி கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெக்கயர்டு அதாவது இது வந்து திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக பவுன் பண்ண தேவைப்படுது ஓகேங்களா பட் ஆனால் நம்ம எடுத்துக்கிட்ட அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபோர் கிராம்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிமிட்டிங் ரேஜன்ஸ் அப்படிங்கிறது எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆக்சிஜன் ஸோ ஆக்சிஜன் அப்படிங்கிறது லிமிட்டிங் ரேஜன்ஸ் நம்ம லிமிட் லிமிட்டிங் ரேஜன்ஸ் ஏன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் கூட ஹவு மச் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிமிட்டிங் ரேஜென்டோட மாஸ் வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ இப்போ லிமிட்டிங் ரேஜென்ஸோட மாஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபோர் கிராம்ஸ் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது ரெண்டையும் வந்து பைஸ் காச்சோமெட்ரிக் கால்குலேஷன் வச்சு இதோட ரெண்டு மாசையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் ஓகேங்களா ஸோ ஒரு அதாவது தேர்ட்டி டூ கிராம்ஸ் ஆக்சிஜன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வாட்டர் மாலிகுல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எயிட்டின் தேர்ட்டி சிக்ஸ் கிராம்ஸ் அதாவது தேர்ட்டி டூ கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா நம்ம கேட்டுக்கிறது சிக்ஸ்டி ஃபோர் கிராம்ஸ் சோ அப்ப வந்து அப்படின்னா அது டூவா மட்டி பண்ணேன் அப்படின்னா சிக்ஸ்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது வந்துடும் இல்லையா ஸோ அப்ப டூவால் மல்டிப்ளை பண்ணும்போது சிக்ஸ்ட்டி ஃபோர் கிராம் அப்படிங்கிறது பக்கம் பாத்தீங்க அப்படின்னா டூவா மல்டி பண்ணோ தேர்ட்டி சிக்ஸ் இன்டூ டூ அப்படின்னு மல்டிப்ளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதாவது செவன்டி டூ கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கும் பட் ஆனால் நம்மளுக்கு கேட்டுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ்ல மோல்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவோம் ஸோ இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்வல் டு செவன்டி டூ கிவன் மாஸ் டிவைட் பை எயிட்டீன் ஓகேங்களா ஸோ ஒரே ஒரு மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கறது எயிட்டீன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ இதை வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இதை எப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்

டென்சிட்டி அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ அப்போ வால்யூம் ஆக்குபை பை ஒரே ஒரு மாலிகுல் ஆஃப் வாட்டரோட வால்யூம் எவ்வளோ ஆக்குப் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ வால்யூம் அண்ட் டென்சிட்டி அப்படிங்கிறது நமக்கு இங்கே கொஸ்டின் கொடுத்ததுனால அது ரெண்டும் ரிலேட் பண்ணுற ஃபார்ம்லாஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டென்சிட்டி இஸ் இக்குவல் டு மாஸ் பை வால்யூம் ஓகேங்களா ஸோ இப்போ வால்யூம் அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணும் ஸோ டென்சிட்டி அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ அப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது மாஸ் ஆஃப் ஒன் வாட்டர் மாலிகுல்ஸ் ஒரே ஒரு வாட்டர் மாலிகுலோட மாஸ் எவ்வளோ அப்படிங்கறத நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஒன் மாலி ஒன் மாஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் ஒன் வாட்டர் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலேட்டிவ் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிப்போம் ஸோ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் கூட நம்ம அட்டாமிக் மாஸ் யூனிட் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒன் மாலிகுல் ஆஃப் வாட்டரோட மாஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ ரிலேட்டிவ் அட்டாமிக் நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிமிலர்லி ரைட் ஸோ மாலர் மாஸ் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அதே மாதிரி தான் நம்ம கண்டுபிடிப்போம் ரைட் ஸோ இப்போ டூ இன்டூ ஒன் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டூ ஹைட்ரஜன்ஸ் அண்ட் மா ஒரே ஹைட்ரஜன் பார்த்திங்க அப்படின்னா ஒன் அப்படிங்கிறது அதோட மாஸ் அண்ட் பிளஸ் ஒரே ஒரு ஆக்சிஜன்ஸ் தான் இருக்கு ஸோ இப்போ ஒரு ஆக்சிஜனோட மாஸ் பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அப்போ பாத்தீங்க அப்படின்னா எயிட்டீன் ஓகேங்களா ஸோ அப்போ ரிலேட்டிவ் மோல மாலிகுலர் மாசோட நம்பர் அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எயிட்டீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த எயிட்டீன் அப்படிங்கிறது கொடுக்குறவங்க அப்சல்யூட் அட்டாமிக் மாஸ் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் சோ அப்டி அப்சல்யூட் மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறது கேல்குலேட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம எயிட்டீன் அப்படிங்கிறது கூட நம்ம அட்டாமிக் மாஸ் யூனிட்ட நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போம் ஓகேங்களா சோ அட்டாமிக் மாஸ் யூனிட் பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒன் அட்டாமிக் மாஸ் யூனிட் இஸ் இக்குவல் டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் இன்ட்டு இன்டி பவர் ஆஃப் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம போது அப்படின்னா எயிட்டீன் இன்டூ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் இன்ட்டு தி மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ் ஓகேங்களா மாஸ் ஆஃப் ஒன் வாட்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு டென்சிட்டி மாஸ் வால்யூம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ அப்போ மாசில் அப்படின்னா இதை நம்ம சப்ஸ்டி பண்ணுவோமா ஸோ அப்போ பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா 18 1.66 10 24 ஓகேங்களா சோ வால்யூம் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா சோ அப்ப வால்யூம் எந்த பக்கம் வந்துரும் டென்சிட்டி அப்படிங்கறது நம்ம கீழ போறோம் இல்லையா சோ டென்சிட்டி அப்படிங்கறது பாத்தீங்க அப்படினா நமக்கு 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் ஓகேங்களா சோ இத சிம்பிளை பண்ணா அப்படி கேட்டிங்க அப்படினா நமக்கு வால்யூம் ஆகுபைட் பை 1 மாலிகுல்ஸ் ஆஃப் அதாவது ஒரே ஒரு வாட்டர் மாலிகுல்ஸ் எவ்வளவு வால்யூம் ஆக்குபை பண்ணிருக்கு அப்படிங்கறது தெரியும் ஓகேங்களா சோ சிம்பிளை பண்ணா அப்படி கேட்டிங்க அப்படினா நமக்கு இந்த ஆன்சர்ஸ் வரும் ஓகேங்களா சோ இந்த ஆன்சரும் ஆப்ஷன்ஸ் கரெக்டா இருக்கா பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் இல்ல சோ 2.9 ரைட்

அண்ட் ஹைட்ரஜன்ஸ் இது மூணு வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல இருக்கு ஸோ அதோட பெர்சென்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துட்டாங்க ஓகேவா சோ எம்பரிக்கல் ஃபார்ம்ல அப்படிங்கிறது நம்ம கேட்டுருக்காங்க ஸோ எம்பரிக்கல் ஃபார்ம்ல எப்படி கண்டிப்பா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணுவோம் ஸோ ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளஸ்ட் ரேஷியோவா இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம ஆன்சர்ஸ் இருக்கும் ஸோ அப்படி இல்லை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ் எடுத்து நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதுதான் நம்ம பண்ண போறோம் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ பெர்சன்டேஜ் செலுத்திட்டு அதோட அட்டாமிக் மாஸ் கார்பன் ஓட் அட்டாமிக் மாஸ் டுவெல் ஹைட்ரஜனுக்கு ஒன் அண்ட் நைட்ரஜன்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்டீன் ஓகேங்களா ஸோ இதை வச்சு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெர்சென்டேஜ் அதாவது பெர்சென்டேஜ் கம்போஷன்ஸ் என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் கிராம்ஸ்ல ஃபார்ட்டி கிராம்ஸ் இருக்கிறத நம்மளுக்கு மீனிங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஸோ ஃபார்ட்டி நம்மளோட கிவன் மாஸ் டிவைட் பை மாஸ் ஓகேங்களா ஃபார்ட்டி ஓகேங்களா இது அப்படின்னா நமக்கு ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கறது கிடைச்சிரும் ஓகேங்களா பாயிண்ட் ஒன் தேர்ட்டீன் பாயிண்ட் த்ரீ ஒன் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா சோ அதே மாதிரி ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் அப்படிங்கிறது கிவன் மாஸ் சிக்ஸ் செவன் டிவிட் பை ஃபோர்டீன் அப்படின்னு நம்ம ஓகேங்களா ஸோ சிப்ளை பண்ணா அப்படின்னு அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரிஞ்சிடும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் மோஸ் ஓகேங்களா சோ இந்த மூணு நம்பர்ஸ்ல நம்ம எது ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ அப்படின்னு நம்ம சொல்றோம் எல்லா நம்பர்ஸையும் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ நம்ம டிவைட் பண்ணுவோமா ஸோ அதே மாதிரி பாத்தீங்க எல்லாத்தையும் த்ரீ பாயிண்ட் த்ரீயால டிவைட் பண்ணிட்டோம் அதை சிம்பிளை பண்ணும்போது போது அப்படின்னா நம்மளுக்கு அட்டாமிக் ரேஷியோஸ் அப்படிங்கிறது கிடைச்சிரும் ஓகேங்களா சோ ஒன் ஃபோர் அண்ட் ஒன் அப்படிங்கிறது அட்டாமிக் ரேஷியோஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா சோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது எம்ப்ரிக்கல் ஃபார்ம்ல அப்படிங்கிறது அப்படி எதுவும் அப்படின்னு கேட்குறாங்க கார்பன் ஒன் அதாவது சி ஒன் ஹைட்ரஜன் ஃபோர் ஹெச் ஃபோர் நைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒன் அப்படின்னு ஓகேங்களா ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம ஆன்சர் கூட செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆப்ஷன் C C அப்படிங்கறதா நமக்கு கரெக்ட்டா வந்து ஓகேங்களா சோ অপஷன் C இஸ் ザ ரைட் ஆன்சர் சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்க பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆக்ஸிஜன் அட்டम्स சோ நம்பர் ஆஃப் ஆக்ஸிஜன் அட்டம் இன் 4.4 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படினு சொல்லி கேட்ருकाங்க ஓகேங்களா சோ நம்பர் ஆஃப் அட்டम्स கணக்கிடணும் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் நம்பர் ஆஃப் மாலிகுல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கணக்கிடலாம் நமக்கு தெரியும் ஓகேங்களா சோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்பர் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுமா சோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா மாஸ் பை गिवन மாஸ் பை மோலார் மாஸ் அப்படி நம்மளுக்கு தெரியும்ல சோ இப்ப गिवन மாஸ் பாத்தீங்க அப்படினா நமக்கு 4.4 கிராம்ஸ் அப்படினு சொல்லி கொடுத்துட்டாங்க சோ மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கண்டுபிடிக்கணும் இல்லையா ஸோ கார்பன் டை ஆக்சைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கார்பனுக்கு டுவெல் ஆக்சிஜனுக்கு பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் ஸோ கார்பன் ஒன்று தான் இருக்குது ஆக்சிஜன் அப்படிங்கிறது ரெண்டு இருக்குது ஸோ இப்போ டுவெல் தேர்ட்டி டூ ஓகேங்களா ஸோ இது டிவெட் ப்ளஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபார்ட்டி ஃபோர் கிராம் பர் மோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ சிம்பிளை பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் மோல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா சோ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிங்கறதே கேட்டாங்க ஓகேங்களா சப்போஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் இன்டூ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும் ஆக்சிஜன் வெறும் ஆக்சிஜன் தான் கேட்டிருக்காங்க இல்லையா சோ ஆக்சிஜன் அப்படின்னா டூ ஆட்டம்ஸ் இருக்கு ஸோ டூ இன்டூ ஜீரோ ஓகேங்களா ஸோ அவங்க நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு டூ ஜீரோ பாயிண்ட் ஒன் இன்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ டூ இன்ட்டு பவர் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா

சோப்போ வாட்டர் அப்படிங்கிறது கொடுத்துருச்சு ஓகேங்களா சோ இதான் வந்து கெமிக்கல் இக்குவேஷன்ஸ் சோ நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் நைன் சிக்ஸ் கிராம்ஸ் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ் அப்படிங்கிறது ரெக்கியோஸ் சிக்ஸ் கிராம்ஸ் ஆஃப் ஓகேவா சோ நம்ம கிவன் அப்படின்னு நம்ம போட்டு எழுதிக்கலாம் ஓகேங்களா சோ கிவன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் நைன் சிக்ஸ் கிராம்ஸ் ஆஃப் ஜிங்க் அதாவது மெட்டல் ஆக்சைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சிக்ஸ் மில்லி கிராம்ஸ் ஓகேங்களா சிக்ஸ் மில்லி கிராம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் நமக்கு தேவைப்படுது ஓகேங்களா

த்ரீ ஆகிருக்கு இல்லையா சோ இப்ப த்ரீ இன்டூ சால் ஹைட்ரஜன் ஐட்டம் ரெண்டு சைடும் சேர் ஓகேங்களா சோ இப்ப நம்ம என்ன பண்றோம் கேட்டிங்க அப்படின்னா ஸ்காட்சோமெட்ரிக் கால் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஓகேங்களா ஸ்காச்சோமெட்ரிக் கல்குலேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதோட மோலார் நமக்கு தெரியாது இல்லையா சோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபார்மேட் நம்ம போக வேணாம் ஓகேங்களா சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்ட் பண்ணலாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதோட மோலார் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா மோலார் நான் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது கால்ட் பண்றேன் மாஸ் டிவைட் பை மோலார் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா

சோ இப்போ இது என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் டூ மாலிகுல்ஸ் அதாவது ரெண்டு மாலிகுலர் லெவல்ல சொல்றேன் ஓகேங்களா சோ ஒரு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் அப்படி சொல்றேன் நம்மளால் மாலிகுல்ஸ் அப்படிங்கறது எடுக்க முடியாது ஓகேங்களா சோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டூ மாலிகுல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து ஒன் மலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் எனக்கு தேவைப்படுது ஓகேங்களா சோ அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா நமக்கு ரெண்டு மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது கிடைக்குது ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு நம்பரும் எப்போ ஈக்குவல் ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து மோல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது வந்து நம்ம மோல்ஸ் அப்படிங்கறத நான் சிம்பிளஸ்ட் ரெப்ரெசன்டேட்டில் எழுதிருக்கேன் ஓகேங்களா ஆர் இப்படி கூட எழுதிக்கலாம் டூ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கம்ப்ளீட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒன் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் அப்படிங்கிறது தேவை ஓகேங்களா சோ இந்த ரெண்டு நம்பரும் எப்போ ஈக்குவல் ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டிவைடட் பை டூ அப்படின்னு நான் போட்டேன் பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டு நம்ம ஈக்குவல் பண்ண முடியல ஸோ இந்த டூ என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இருக்கக்கூடியமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ் ஓகேங்களா இன் இன்ஷார்ட்டா என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ரெண்டையும் நான் சேம் பண்றேன் எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கறது நான் எடுத்துக்கிட்டேன் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை ஸ்காட்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ் கூட நான் டிவைட் போது ஒரு நம்பர் அந்த நம்பர் இல்லையா அந்த நம்பர் எடுத்து அந்த மோல்ஸ டிவைட் பண்ணும் போது ரெண்டு சைடும் பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவலா இருக்கும் ஓகேங்களா ஒன் டைம் சோ இந்த எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கோங்க இப்போ சோ ரெண்டு மாலிகிள்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் இல்லையா சோ ரெண்டு மாலிகிள்ஸ் எப்போ ஒரு மாலிகிள்ஸா மாறும் சோ இது வந்து நான் டூவாக டிவைட் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு மாலிகிள்ஸ் இதுவும் ஒரு மாலிகிள்ஸா இருக்கும் ஓகேங்களா சோ அப்படி நான் டிவைட் பண்ணும்போது இது ரெண்டு நான் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஓகேங்களா சோ இந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து ஸ்காட்சியோமெட்ரிக் எஃபிஷியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை ஸ்காட்சியோமெட்ரிக் கோயன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மோலார் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா சோ மோலார் ரேஷியோ அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை மோல்ஸ் டிவைடட் பை ஸ்காட்சியோமெட்ரிக் அதை தான் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த மாதிரி நம்ம மோலார் ரேஷியோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரெண்டும் வந்து சேம் நம்பரா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா ஸோ அதே ஃபார்மெட் தான் நான் இப்போ இங்கே யூஸ் பண்ண போறேன் ஓகேங்களா ஸோ இங்க பாத்தீங்க அப்படின் த்ரீ மில்லி கிராம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை மோல்ஸ் டிவைடட் பை ஸ்காட்சியோமெட்ரிக் கோய் எஃபிஷியன்ஸ் ஓகேங்களா சோ அப்போ த்ரீ மில்லி கிராம் டிவைடட் பை த்ரீ அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன் மில்லி கிராம் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட கிவன் மாஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோல்ஸ் கல்குலேட் பண்ணோம் அப்படின்னா

கிராம்பர் மோல் தான் மோலார் மாஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ஆக்சைஸ் ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது அட்டாமிக் வெயிட் ஆஃப் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ அப்போ இஸ் எட் டூ ஓ த்ரீ ஓகேங்களா ஸோ இது வந்து மோலார் மாஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டூ இன்டூ இஸ்ஸெட் ப்ளஸ் த்ரீ இன்டூ ஆக்சிஜன் அப்படிங்கிறது நமக்கு சப்ஜெக்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு மோலார் மாஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும் இல்லையா ஸோ கிராம்பர் மோல் ஓகேங்களா ஸோ இப்போ அந்த ஆக்ஸிஜன் ஒரு ஆக்ஸிஜன் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் அப்படி நமக்கு தெரியும்ல அப்சாஃப்ட் டூ விசெட் இசிகுவல் டு த்ரீ இண்ட்ர சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி எயிட் ரைட் ஸோ ஃபார்ட்டி அந்த பக்கம் போச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் மைனஸ் ஃபார்ட்டி ஏங்களா சார் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ஒன் சிக்ஸ் ஓகேங்களா சார் இதுதான் வந்து நம்மளோட டூ விசெட்டோட மாஸ் ஓகேங்களா ஸோ அப்போ இஜட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லெவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் பை டூ ஓகேங்களா சார் சிம்பிளே பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா

மோலார் மாஸ் அப்படிங்கறத நம்ம கேட்டுருக்காங்க ஸோ அப்போ இந்த ஆக்சிஜனை வச்சு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டலோட மாஸ் அப்படிங்கிறது நான் கால்குலேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே தான் ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா சோ ப்ராப்ளம் சாரி ஓகே ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா அட் நார்மல் டெம்பரேச்சர் நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ஸில் பாத்தீங்க அப்படின்னா ஒன் லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் ஓகேங்களா ஸோ அப்போ ஆக்சிஜன்ஸ் அப்படிங்கிறத எடுத்து ரியாக்ட் வித் த்ரீ லிட்டர்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு சோ கார்பன் மோனாக்சைடு கூட நம்ம ரியாக்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா நமக்கு கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கறது ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா ஓகே டன் சோ இ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்க்வாட்ச் ஒரு ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கறது கிடைச்சிருச்சு சோ ஸ்க்வாசிமெட்ரிக் கால்்குலேஷன் நம்ம யூஸ் பண்றதுக்கு மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ்டா இருக்கா அப்படி நாம செக் பண்ணனும் இல்லையா சோ டூ 2 ஆக்ஸிஜன்ஸ் இருக்கு இங்க 2 ஆக்ஸிஜன் இருக்கு பட் ஆனா கார்பன் ஒன் ஆனா இங்க ஒரு ஆக்சிஜன் இல்ல இல்லையா சோ அப்போ என்ன அப்படின்னு அப்படிங்கறேட்டிங்க அப்படின்னா நம்ம ஸோ வந்து பேலன்ஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதை வந்து நான் டூ அப்படின்னு நான் போட்டேன் ஸோ அப்போ டூ அப்படிங்கிறது போட்டேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கார்பன் டூ ஆகிடும் ஸோ இதுவும் டூ ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ அப்போ ஃபோர் ஆக்சிஜன்ஸ் இந்த பக்கம் இருக்குது ஸோ அப்போ ஃபோர் ஆக்சிஜன்ஸ் இருக்கும்போது இங்கே டூ இங்கே டூ ஃபோர் ஆக்சிஜன்ஸ் அப்படி பேலன்ஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ இப்போ நம்மள என்ன கேட்டாங்க அப்படின்னா ஒன் லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் ஓகேங்களா ஸோ இப்போ ஒன் லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் ரியாக்ட்ஸ் வித் த்ரீ லிட்டர்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைட் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கிவன் ஓகேவா ஸோ இது வந்து கிவன் ரியாக்ட் ஆகும்போது

கம்பைனிங் வால்யூம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லுது இல்லையா ஸோ பாத்தீங்க பாத்தீங்கன்னா ஒன் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் எடுத்துகிட்டேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டூ வால்யூம் ஆஃப் கார்பன் மோனாக்சைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ இதுல அப்படின்னா ஃபார்ம் ஆகிறது டூ வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு போது பாத்தீங்க அப்படின்னா ஒன் லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் டூ லிட்டர்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைட்ஸ் கூட கம்பைன் ஆகும் போதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டூ லிட்டர்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இது வந்து அப்படின்னா பை ஸ்காட்சோமெட்ரிக் கோஃபிஷன்ஸ் வச்சு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒன் லிட்டருக்கு டூ லிட்டர்ஸ் தான் ரெக்யூர்ட் பட் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்டது ஒன் லிட்டருக்கு த்ரீ லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு ஓகேங்களா ஸோ அப்போ ஒன் லிட்டர் டூ லிட்டர்ஸ் கூட கம்பைன் ஆகி நம்மளுக்கு ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன் லிட்டர்ஸ் இருக்கு இல்லையா அதாவது பை ப்ராடக்ட் ஸோ நம்ம வந்து ப்ராடக்ட் இப்போ கல்குலேட் பண்ண போகிறோம் ஸோ ப்ராடக்ட் கல்குலேட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒன் லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஓகேங்களா அண்ட் கார்பன் மோனாக்சைட்ஸ் அப்படிங்கிறது டூ கிவ்ஸ் டூ கார்பன் டை ஆக்சைட்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ ஒன் லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த டூ லிட்டர்ஸை சாரி த்ரீ லிட்டர்ஸ் நான் டூ பிளஸ் ஒன் லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ இருக்கும் ஓகேங்களா சோ கம்ப்ளீட்டா இது ரியாக்ட் ஆகும்போது போது பாத்தீங்க அப்படின்னா இதுவும் ஜீரோ இதுவும் ஜீரோ ஓகேங்களா அதாவது ப்ராடக்ட்ல ப்ராடக்டா ஃபார்ம் பண்ணும்போது ஜீரோ ஜீரோவா இருக்கும் ஜீரோ பிளஸ் ஒன் அன்ரியாக்டட் ஒன் லிட்டர்ஸ் இருக்கு ஓகேங்களா சோ இந்த டூ பிளஸ் ஒன் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா நம்ம த்ரீ லிட்டர்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு எடுத்துட்டோம் இல்லையா அதனால தான் என்ன பண்றேன் அப்படின்னா டூ பிளஸ் ஒன் அப்படின்னு எடுத்துட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ ஒன் லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா டூ லிட்டர்ஸ் ஆஃப் கார்பன் டை டைஆக்சைஸ் இருந்தாலே பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் ஃபுல்லாக காலி காலியாயிருக்கும் ஓகேங்களா அப்போ ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் அப்படின்னு எழுதிட்டேன் ஓகேங்களா ஒன் லிட்டர் டூ லிட்டர்ஸ் ஆஃப் கார்பன் மோனோக்சைட் கூட கம்பைன் ஆகும்போது நம்மளுக்கு டூ லிட்டர்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டாங்க அப்படின்னு வால்யூம் ஆஃப் கார்பன் மோனாக்சைட் அண்ட் கார்பன் டை ஆக்சைட்ஸ் ஓகேங்களா ஸோ ஒன் லிட்டர் ஆஃப் கார்பன் மோனாக்சைட் அப்படிங்கிறது அண்ட்ரியா இருக்கும் அண்ட் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட்ஸ் டைக்சைட் அப்படின்னா டூ லிட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா அப்படின்னா கார்பன் கார்பன் டை கேட்டுக்கா அப்படிங்க அப்படின்னா டூ லிட்டர்ஸ் ஓகேங்களா ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது தேர்ட் ஆப்ஷன் கிடையாது டூ லிட்டர்ஸ்ல கார்பன் டேக்சைஸ் இருக்கு ஓகேங்களா டூ லிட்டர்ஸ் ஆஃப் கார்பன் கார்பை நம்மளுக்கு இருக்கிறது ஒன் லிட்டர் ஆஃப் கார்பன் மோனாக்சைட் ஆப்ஷன் ரைட் டிஸ் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா லிக்யூட் பென்சின் பென்சினோட ஃபார்மில் பாத்தீங்கன்னா சி சிக்ஸ் ஹெச் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஸோ பார்த்திங்க அப்படின்னா அந்த இக்வேஷன் அப்படி கொடுத்தாங்க ஓகேங்களா ஸோ அந்த இக்வேஷன் சேர்த்து நான் எழுதிருக்கேன் ஓகேவா ஓகே டென் ஸோ பேர்ன்ஸ் இன் ஆக்சிஜன் ஸோ ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் இருக்கு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைட் அண்ட் வாட்டர் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அட் எஸ்டிபி ஆர் நீடட் டு கம்ப்ளீட்லி பேர்ன் தேர்ட்டி நைன் கிராம்ஸ் ஆஃப் லிக்யூட் பென்சின் ஓகேங்களா சோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆக்சிஜன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க இல்லையா

ஓகே யூஸ் பண்ணலாம் இல்லையா ஏன்னா பேலன்ஸ் அவங்களே கொடுத்தான் பாத்தீங்கன்னா அப்படின்னா பெஞ்ச் எயிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க டூ இண்ட்ர எயிட் பாத்தீங்க சிக்ஸ் ஒன் ரைட் போர்ட்டின் ஒன் சிக்ஸ் சரி ஓகே எயிட் அப்படின்னு சொல்லி வச்சிடலாம் ஓகேங்களா சோ ஸ்காச்சியோமெட்ரிக் எஃபிஷியன்ஸ் வச்சு டூ இன்டூ செவன்ட்டி வந்து மோலார் மாஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்காச்சியமெட்ரிகால்குலேஷன் யூஸ் பண்ணும்போது ஓகேங்களா சோ பாத்தீ ஆக்சிஜன் சோ அப்போ ஃபிஃப்டீன் இன்டூ 32 ஒரு ஆக்சிஜனுக்கு 16 ரெண்டு ஆக்சிஜனுக்கு 16 uh, 32 சோ so, அப்ப 15 into 32 அப்படினு சொல்லி எழுதிட்டோம் ஓகேங்களா சோ அப்ப என்ன மீனிங் அப்படினா 2 into 78 கிராம்ஸ் ஆஃப் பென்சீன் எடுத்துட்டோம் அப்படினு கேட்டிங்க அப்படினா 15 into 32 கிராம்ஸ் ஆஃப் oxygen அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது ஓகேங்களா பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படினு கேட்டிங்க அப்படினா 39 அப்படிங்கறது கேட்டிருக்காங்க இல்லையா சோ 39 grams of liquid benzene க்கு நம்ம கால்குலேட் பண்ணனும் ஓகேங்களா சோ அப்ப 1 gram of liquid benzene க்கு பாத்தீங்க அப்படினா நமக்கு 15 into 32 divided by

ஆக்சிஜன் ரெக்கையோடு ரைட் ஸோ மாஸ் அப்படிங்கிறது இவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சு ஓகேங்களா ஸோ அப்போ கிவன் மாஸ் டிவைட் பை மோலார் மாஸ் ஸோ மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது கேல்குலேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி டிவைட் பை ஆக்சிஜன்ஸ் ஓ டூ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி டூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இது சிம்பிளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறதா வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஓகேங்களா ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எனக்கு பிளேஸ் இல்லாதனால நான் டேரக்டாக இதிலேயே சப்ஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கூட நம்ம வந்து டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் லிட்டர்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஹவு மச் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் அப்படி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா ஏன் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் இக்குவல் டு வால்யூம் டிவைட் பை மோலார் மாஸ் ஸோ மோலார் மாஸ் ஃபார் ஆல் கேஸ் இஸ் சேம் ஓகேங்களா ஸோ இப்போ மோலார் மாஸ் அப்படிங்கிறது மோலார் சாரி மோலார் மாஸ் இல்லை மோலார் வால்யூம் ஓகேங்களா ஸோ மோலார் வால்யூம் இஸ் சேம் ஃபார் ஆல் கேசஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ்

15 இண்ட்டு டுவெண்ட்டி டூ பாய்ண்ட் 22.4 கேங்களா ஸோ ஃபிஃப்டீன் டூ பாயிண்ட் ஃபோர் டிவைட் பண்ணுவோம் ஓகேங்களா த்ரீ டூ ஃப்ரெண்ட் பண்ணும்போது லெவன் பாயிண்ட் டூ டிவைட் பாயிண்ட் சிக்ஸ் ஓகேங்களா ஸோ அப்போ பாயிண்ட் சிக்ஸ் ஓகேங்களா ஸோ ஃபிஃப்டீன் இன்டூ பாயிண்ட் சிக்ஸ் ஆல் ஜீரோ த்ரீ எயிட் ஒன் பண்ணும்போது ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ரைட் ஜீரோ ஓகேவா சோ எயிட்டி ஃபோர் லிட்டர்ஸ் ரைட் ஏன்னா ஒன் தள்ளி இருக்கு இல்லையா அப்படின்னா நம்மளுக்கு எயிட்டி ஃபோர் லிட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்துருக்கு ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர் ஓகேங்களா சோ சிம்பிள் கால் தான் ஓகேங்களா சோ அதை வந்து நான் ரஃப் பண்ணிடுறேன் ஓகேங்களா சோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம காட்சோமெட் கால்கேலன் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா அப்படின்னா பேலன்ஸ் கெமிக்கல் இக்யஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு சோ பேலன்ஸ் கெமிக்கல் இக்யஷன் வச்சு அதோட மோலார் மாஸ் அப்படிங்கிறது தெரியும் சோ மோலார் மாஸ் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்தாங்க இல்லையா சோ அத வச்சு நம்ம வந்து ஸ்காச்சோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஹவு மச் கிராம் ஆஃப் ஆக்சிஜன் ரெக்கார்டு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு ஒன் டுவெண்ட்டி கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ரெக்கார்டு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்ல லிட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ லிட்டர்ஸ்ல கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணோம்னா வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம கரெக்டிங் இல்லையா ஸோ இப்போ வால்யூம் கரெக்டிங் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கல்கேட் பண்ணுவோம் ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கூட பார்த்திங்க நமக்கு வந்து வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் ரைட் ஸோ வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் கல்கேட் பண்ணி அது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம மோலார் வால்யூமால மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஓகே ஸோ ஆப்ஷன் டி இஸ்

மிக்ஷர்ஸ் ஆஃப் த கேஸி என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேர்ட்டி லிட்டர்ஸ் அண்ட் தேர்ட்டி லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா ஸோ ஸ்காச்சமெட்ரிக் கேல்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம அதே மாதிரி வந்து லா ஆஃப் கம்பைனிங் வால்யூம் வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன் லிட்டர்ஸ் ஆஃப் நைட்ரஜன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு த்ரீ லிட்டர்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது தேவை ஸோ அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டடாக கம்பைன் ஆகி நம்மளுக்கு வந்து அமோனியா அப்படிங்கிறது கிடைக்கும் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டூ லிட்டர்ஸ் ஆஃப் அமோனியா அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா சோ பட் ஆனா இவங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா சேம் ரேஷியோஸ்ல எடுத்திருக்காங்க சோ நம்மளுக்கு ஒன் ஈஸ்ட் த்ரீல இருந்தா போதும் ஓகேங்களா சோ ஆனா இவங்க வந்து சேம் ரேஷியோஸ்ல எடுத்துட்டாங்க இல்லையா சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் ஒன் ஈஸ்ட் த்ரீ ரேஷியஸ்லையும் நம்ம பிரிச்சுக்கலாம் ஓகேங்களா சோ இப்போ டென் லிட்டர்ஸ் பிளஸ் டுவெண்ட்டி லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டேன் சோ இது வந்து அன் ஆகாம அப்படியே தான் இருக்க போகுது அது ரியாக்ட் ஆகாம அன் அப்படியே இருக்க போகுது ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி லிட்டர்ஸ் கூட ரியாக்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ தேர்ட்டி லிட்டர்ஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு ப்ராடக்ட் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா பாத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட்டடா ப்ராடக்ட்டா மாறிச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சோ அதனா ஆன்சர் தான் பாத்தீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு ஓகேங்களா இங்கே எழுதிடுறேன் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் சோ ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் வந்து கம்ப்ளீட்டடா ரியாக்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது வந்து ஜீரோ இதுவும் ஜீரோ ஆயிடும் ஓகேங்களா ஸோ ஜீரோ ப்ளஸ் டுவெண்ட்டி லிட்டர்ஸ் ஏன்னா டுவெண்ட்டி லிட்டர்ஸ் அப்படிங்கிறது அன் இருக்கும் ஓகேங்களா சோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஜீரோ லிட்டர்ஸாக மாறிடும் ஓகேங்களா ஸோ இது ரெண்டு கம்பைன் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி லிட்டர்ஸ் ஆஃப் அமோனியா அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும் ரைட் சோ டென் பிளஸ் தேர்ட்டி ஓகேங்களா த்ரீ ஒன் இஸ் டூ ஒன் ரேஷோஸ் டூ ரேஷியோஸ் இருக்கும் இல்லையா அப்ப டென் அப்படிங்கும்போது இங்க டுவெண்ட்டி லிட்டர்ஸ் ஆஃப் அமோனியா அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும் ஓகேங்களா பட் நம்ம கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி குடிச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீரோன்ட் ஓகேங்களா சோ ஹண்ட்ரட் பெர்சென்ட் எப்படி இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் ஓகேங்களா சோ இதுல வந்து ஹாஃப் அமௌண்ட் தான் கால்குலேட் பண்ணுவோம் ஓகேங்களா சோ ஃபைவ் லிட்டர் ரியாக்ட் ஆகி லிட்டர்ஸ் அப்படி இருக்கு பிளஸ்

அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லா ஆஃப் வால்யூம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு ஹவு மச் வால்யூம் ரெக்கியோடு அப்படின்னு சொல்லி நமக்கு மச் வால்யூம் ரெக்கியோடு அப்படின்னு அப்படின்னா ஒன் லிட்டர் வால்யூம் ஒன் லிட்டர் ஆஃப் நைட்ரஜன் எடுக்கணும் அப்படின்னு அப்படின்னா த்ரீ லிட்டர்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது தேவை ஓகேங்களா ஆனா நம்ம ரெண்டு பேரும் சேம் வால்யூம்ல எடுத்துக்கலாம் தேர்ட்டி லிட்டர்ஸ் தேர்ட்டி லிட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா சோ அப்ப நைட்ரஜன் அப்படிங்கிறது லிமிட்டிங் ரேஜன் சோ அப்ப தேர்ட்டி லிட்டர்ஸ் நம்ம நைட்ரஜன்ஸ் கம்ப்ளீட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு அப்படின்னா நமக்கு டென் லிட்டர்ஸ் ஆஃப் நைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு போதும் ஓகேங்களா சோ அப்ப டுவெண்ட்டி லிட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அன் ஓகேங்களா சோ இது வந்து அன் ரியாக்டடாகவே எப்பவும் இருக்கும் ஓகேங்களா ஹண்ட்ரட் பெர்சென்ட் நடந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா சோ ஜீரோ பெர்சன்டேஜஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜீரோ லிட்டர்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா சோ ஹண்ட்ரட் பெர்சென்ட் கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜீரோ ஜீரோ டுவெண்ட்டி லிட்டர்ஸ் அப்ப ரிமைனிங் அன் ரியாக்டடா இருக்கிறது லிட்டர்ஸ் அப்படியே இருக்கும் பட் ஆனா நம்ம கொஸ்டின் கேட்டுக்கிறதுஜஸ் தான் கேட்டுருக்காங்க இதோட பாதி பெர்ஜ் அதாவது லிட்டர்ஸ்ல லிட்டர்ஸ் தான் ரிமைனிங் ரியாக்டிமன்டா லிட்டர்ஸ் அப்படியே இருக்கும் தேர்ட்டி லிட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆயிருக்கும் ரிமைனிங் ஹண்ட்ரஸ்ட் ஃபிஃப்டின் லிட்டர் இருக்கு ஓகேங்களா சோ அதே மாதிரி வந்து அப்படின்னா இதோட ரேஷியோஸ் டபுளா இருக்கும் இல்லையா ஸோ அப்போ டபுள் ஆகும்போது ஒன் ஒன் பெர் ஒன் டாட் அதாவது ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா ஒன் இஸ்ட் டூ அதாவது நைட்ரஜன் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா அதோட அமோனியா பாத்தீங்க அப்படின்னா டபுள் மடங்கு இருக்கும் ஓகேங்களா சோ அப்படின்னா ஃபைவ் லிட்டர்ஸ் மட்டும் இதுல ரியாக்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு டென் லிட்டர்ஸ் ஆஃப் அமோனியா அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கும் ஸோ ஃபைவ் லிட்டர்ஸ் பிளஸ் டுவெண்ட்டி அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் ஃபிஃப்டீன் லிட்டர்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட்